வலிமையை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கேட்டதெல்லாம் தரக்கூடிய பெருந்தகையாளனையை வணங்கினோம். ஆயிரத்தி எட்டு நமக்கு பிள்ளைகளே 1180 நாள் செஞ்சு கொண்டோம். அடித்து குமிச்சான் பொருளாதாரத்தை செய்துட்டோம். அப்புறம் ஆசான் சொன்னார், வேணாப்பா இதில் பொய் பிரச்சனை வரும்னார், நிறுத்திக்கிட்டோம். அப்போது என்ன அடிப்படைனா வலிமையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஏதோ வலி எறிதல்னா வலிமையை ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நம்பியவன் ஒரு தலைவன் திருவடியை பூஜை செய்தால் வல்லமை வரும், நினைத்தை செய்து முடிக்கலாம்னு சொல்லி கிடைத்திருக்கிற மாடு பெரு கிடைத்திருக்கு. இளமை இருக்கும்போதே, வலிமை இருக்கும்போதே, செல்வம் இருக்கும்போதே, ஆடி ஓடி நடமாடுகின்ற வாய்ப்பு இருக்கும்போதே பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆற்றலை பெற வேண்டும், வலியை வலிமையை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி இது நேரம் வரையிலும் வலி அறிதலுக்கு ஏதோ திருக்குறள் பேசினால் முழுமையாக நான் பேச மாட்டேன், அதுக்கு சில பகுதியை தான் எடுத்துக்கொள்வேன். ஆகவே நான் பேசிய கருத்துக்களில் சில குறை இருக்கத்தான் செய்யும், போதிய கல்வி இல்லாதவன் நான். ஆகவே கற்று உணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.